Thank you.
நீ தலையாத எனக்காக அவரை மன்னிச்சிருங்க. இந்த சமூக தோஷத்தை முடியாது. அப்படியா? அவரோட சேர்த்து என்னையும் கொண்டுடுங்க. உங்களை கையை எடுத்து கும்பிடுறேன். என் மாங்கல்யத்தை காப்பாத்துங்க. என்ன சொல்றாரு? என் மாங்கல்யத்தை காப்பாத்துறேன்னு நீங்க எனக்கு கொடுத்த வாக்குறுதி இப்ப நிறைவேற்றுவீங்கன்னு நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். கெஞ்சி கேட்டுக்கிறேன் காவே. முத்தையனே, உனக்கு ஏற்கனவே தெரியுமா? ஆமாங்க. நீங்க இவரை கொள்ளே தீர்வு பிடிவாதமா பேசுறத கேட்டு பயந்து விரோதத்தை விட்டுடுங்க கேட்க போன. அப்போதான் இவர் என் கூட காலேஜில் படித்தவர், செய்யாத குற்றத்துக்காக என்னால வெளியேற்றப்பட்டவர்கள் தெரிஞ்சது. மன்னிப்பு கேட்டுட்டு என் மாங்கல்யத்தை காப்பாத்துங்கன்னு கேட்டேன். நீங்க ரெண்டு பேரும் ஆகாதவங்களா இருந்து கூட விரோதம் மறையணுங்கிறதுக்காக இந்த ஊரை விட்டு போறதுக்கு சம்மதிச்சாருங்க. அக்கா, நீதான் இவரை ஊரை விட்டு போக சொன்னியா? அதனாலதான் இவர் பேர் சொன்னது என் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா? ஆமா. அப்படியாவது உங்க விரோதம் மறையட்டுமே. என்ன மன்னிக்கிட முத்தையா, நீ எப்பவுமே என்ன சகோதரனா தான் மதிச்சேன். ஆனா நான் தான் உன்னை விரோதியா நினைச்சிட்டேன். இன்னையில இருந்து நாம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தான். உங்களுக்கு விஷயம் தெரியாதா? நானும் குடுத்தாம என்னனோ உரத்தை ஏற்றிட்டு டிராக்டர் போயிட்டு இருந்தோம். புடி புடி சத்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா இந்த பையன் குடிச்சு நாலு மாட்டு மாட்டுல உண்ட வீட்டுக்கு ரெண்டாவது செஞ்சு துரோகி வந்தாலும் தெரிஞ்சு எடுத்துட்டு வந்தோம். அது அவன் தப்பு இல்லை. வாய்க்கா சண்டைக்கு பிறகு முனியனுக்கு பணத்தை கொடுத்து உங்க வீட்டுல நடக்கிறதெல்லாம் அப்பப்ப தகவல் கொடுக்க சொல்லி உண்மையா இருந்த அவனை உளநாளி ஆக்குனது நான் தான். ஆமாங்க எஜமா, நெல்லை பத்தி போலீஸ் சொன்னது, குருசாமி நம்ம வீட்டுக்கு வந்ததை பத்தி சொன்னது, விஜயம்மா ஆடகை நம்ம வீட்டுல கொண்டு வந்து போட்டது, ஐயாவ விஷம் மருந்து அடிக்க கூட்டிட்டு வந்தது எல்லாம் நான் தானுங்க. எஜமா என்ன மன்னிச்சிருங்க, எஜமா என்ன மன்னிச்சிருங்க, என்னையும் மன்னிச்சிருங்க. மாறாடி என் மாதிரி சில கருங்காலி பசங்க ஊருக்குள்ள இருக்கிறதுனாலதான் உங்க மாதிரி முதலாளிங்களுக்குள்ள அடிக்கடி மோதல் ஏற்பட்டு வெட்டி குத்துமும் உண்டாயிட்டே இருக்கிறீங்க. அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க முதலாளி. எனக்கு ஒரு முனிய, அவருக்கு ஒரு மாடசாமி இருந்ததுனாலதான் நம்ம குடும்பத்துக்குள்ள சதா சண்டையும் கலாட்டாவும் இருந்தது. நல்ல வேலை எனக்கு பிறந்த புள்ள நல்ல பையனா இருக்க போய் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இப்போ அவரு புரிஞ்சுக்க தெரியுதா? உங்களுக்கு எல்லாம் உதவியா இருக்கணும் தான் அவரை விவசாய படிப்புக்கே படிக்க வச்சனா தெரியுமா? ஆமாங்க சாமி. தம்பி பட்டதாரியா மட்டும் இல்லாம பாட்டாளியாகவும் எங்களுக்கெல்லாம் கூட்டாளியாக இருந்த காரணத்தினாலதான் நாங்கள்லாம் புது முறையில விவசாயம் செய்து முன்னேற முடிச்சு. தம்பி, நிலம் வச்சிருக்கிறவங்க பூரா விவசாயி ஆயிட முடியுமா? உள்ள நிலத்தை வளப்படுத்தி உற்பத்தியை பெருக்கி கிடைச்ச பலனை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து வாழணுங்கிறத உணர்த்தின நீங்க தான் உண்மையான விவசாயி. உங்களை பார்த்து எல்லாரும் வாழ கத்துக்கிட்டா உள்ளபடியே உங்க எண்ணப்படியே இந்த நாட்டுல பஞ்சமே இல்லைங்கிற அன்ன கொடி பார்பொழுது பறக்குங்களே. அண்ணனை பத்தி போட ஆரம்பிச்சா அதுக்கு எல்லாம் ஏது?